கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேருக்குமே வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக தெளிவாக தெரிகிறது, இருக்கிறது. எல்லாருமே வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பார்க்க முடிகிறது. ஆனாலும் இப்போ தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிச்சயமாக தமிழிசை அவர்களாலும் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களாலும் முடுக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை எங்களுடைய கழக தோழர்களை பல இணைந்து நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கழக தோழர்களுக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் வந்து தொடர்ந்து வந்து ஆளும் கட்சிக்கே வந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து தரக்கூடிய ஒன்றாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இன்னும் சரியாக எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் ஆணையம் கொஞ்சம் அவங்களுக்கு வசதியான ஒரு வந்து வாக்களிக்கக்கூடிய வசதிகளை இன்னும் கொஞ்சம் சரியாக செய்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து பல இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின்மையையும் எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஜனநாயகம் என்பது சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் தேர்தல் என்பது. அதனால் மறுபடியும் பேலட் பேப்பருக்கு போக வேண்டும் என்பது தான் எல்லாருடையும் எண்ணமாக கருத்தாக இருக்கிறது. இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் ஜஸ்ட் நாட் இன் தூத்துக்குடி பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு. மேம், டு யூ திங்க் திஸ் டைம் பீப்பிள் ஆர் மோர் இன்ட்ரஸ்டட் இன் தி ரீஜனல் பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் லைக் டிஎம்கே ஆர் ஃபார் தட் மேட்டர் ஏஐடிஎம்கே ரதர் தென் தி பிஜேபி அண்ட் தி காங்கிரஸ்? I think they are interested in both, and people are very keen on changing the government at the center. Tamil Nadu is very clear, and the people are very clear that they want the central government to change, and they're also fed up with the AIADMK government here. So they want to change both ways. The election commission took a press conference where they said that more than 138 crores were seized only within the state of Tamil Nadu. Doesn't it disappoint you? It's very unfortunate, and this has to change. It's very unfortunate that this happens. But then you cannot only target the opposition parties. You have, we are not against raids, we are not against election commission taking action. And definitely it's a, it has to be stopped. But you cannot take action only against the opposition parties all over the country. So the anti-incumbency there is against AIADMK, do you think that is going to benefit the DMK and the Congress combined in Tamil Nadu? People have complete faith in the DMK and they want to change. So we'll be seeing you again in Parliament this time from Lok Sabha? Hopefully. Hopefully. All right. Thank you. உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.